உங்ககிட்ட தான் கத்துனடா பன் பராக்கா. சோ நேஹா ஈட்டிங் பன் பராக் டைட்டில் நாளைக்கு இது தல்கானி தல்கானி கல தை தல்கானி ரத்தோம்ந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறேன். வந்தாச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் ஆமா இருக்கு. என்னதுரா இது வேற வைபாகித்ரா இது ஆமாடா. ஏன்னா அது அந்த இடத்துல ஒரு மாதிரி கொத்தான வெளியிட நம்மளுக்கு. இங்க வந்து கொஞ்சம் நான் பொலியூட்டட் அப்புறமா எந்த சவுண்டு காது எதுவுமே காது வண்டி சத்தம் இல்லை அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா தெரியும் எங்க. ஸோ நிம்மதியா இங்க டீ நல்லா டீ குடிச்சிருந்தா தானே சூடாகுது கூடிடா. நீ நிம்மதியா கூடி நானும் யூஸ்ஃபுல்லா நான் வந்து கிரவுண்ட்ல இருந்து வெளியே வந்து என் வண்டி இங்க விட்டுட்டு அப்புறமா ஒரு ரெண்டு துணி சும்மா பாக்க சொல்லிட்டு போயிருக்கிறோம். ஏன்னா இது போடுற பிளாக் பேண்ட்டு அதனால வந்துட்டு அப்பமா இங்க வந்து ஒரு டாகி இருக்குது அது பாவது பசியோட நல்லா இருக்குது. என்ன ஷாம்பு வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் வாடடி வாடா சாரிடா சாரிடா. டாகிக்கு வந்துச்சு நம்ம பிஸ்கட் போலன்னு பார்த்தா ஒரு கடையோ இல்லை வாங்கிக்கு என்னது டின்னர் ரெடி வை இரு வை இப்போ என்னடா அவ எக்க பண்ணுங்க தல்கானி என்னது
அதனால ஹல்கனா ஹல்கன் கெட்ட வார்த்தை நினைக்கிறேன் ஓ கல்கண்டா சாரி இது எங்க தொண்டு போதா சோ நீங்க பாத்தீங்கன்னா அது பன் பராக்கா சோ நேஹா ஈட்டிங் பன் பராக் டைட்டில் நாளைக்கு தல்கானி தல்கானி கல தை தல்கானி சொல்லுங்க அது ஒண்ணு இல்லங்க ஏதோ சவுண்ட் வந்துருக்குதான் நான் உள்ள டீசன்ட் ஆயிட்டேன் இப்போ எனக்கு நான் கொஞ்சம் ஓரத்துல வானாடா அப்பா தல்கானி நான் வச்சுக்கிட்டேன் பெரிய அதிசயம் வண்டி சரி ஓட்டு நான் ஒரு நாள் தான் ஓட்டுறான் பிளீஸ் ராடி ஆகலடா தொண்டன் வந்து பாருங்க ரோடு இந்த ரோடு தான் இருக்குதாங்க ரோட் தக்குது அது ரோட் பாரு எவ்வளோ டிராஃபிக் ஆகுது ப்ளீஸ் ராடி ப்ளீஸ் ரா ப்ளீஸ் ரா ஏன் வண்டி வாங்குறேன் நான் ஓகேவா அப்போ வாங்கி அப்போ கூட்டிட்டு நீங்க நம்புறீங்களையோ இல்லையோ நேஹா வண்டியை ஓட்டுறது இல்லை நான் மட்டும் ஒரு வருஷம் கூட வீடியோ பண்ணால ஒரு வண்டி வாங்கி தரேன் ஆ வாங்கி தரடா ஓகே லாக்கெட் வண்டி ஆ வாங்கி தரடா ஓகே டேய் வண்டி எடு எங்க இரு உடி வெடுக்குமா நான் அடே கோயில் தானடா ஸோ அம்மா கோயில் வந்து இதை கூட்டு வந்து பாருங்க அவங்க பிரசாத் இங்கே கூட சாப்பிட்டுருக்குது சாப்பிட்றேன் நானும் ஸோ ஒரு வாய் சாப்பிட்டு எனக்கு தொண்டு ப்ராப்ளம் இல்லை தான் நான் லைட்டாக சாப்பிட்டு ஸோ கொண்டாடி அப்படியே எங்கள் கோயிலில் அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் பக்தி மத நைட்டு அப்பா வெளியே போயிருந்தேன் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்துட்டோம் இப்போ எனக்கு லைட்டாக தருணம் வர ஸ்டார்ட் ஆயிருக்குது ஏன்னா பின்னாடி வந்துட்டு ஒரு பாட்டு போயிருக்குது அது வந்து அஜய் கட் பண்ணிடுவான் பட்டு ஆனால் அந்த தருணம் வந்து எனக்கு வந்துது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா குயிக்காக தருணம் கம்மி பண்ணுறதுக்கு வந்து அஜய் ப்ளீஸ் கெஞ்சி ஒரு காஃபி வாங்கி கொடுக்க சொல்லலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ரீசன் வந்து நான் கொஞ்ச நேரம் விட்டு சொல்கிறேன் என்ன நான் பயந்துட்டுக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு எல்லாம் மாத்திரை எழுதி கொடுத்துருக்குறாங்க மூணு நாளைக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்போ தான் நான் கரெக்டாக பழைய ஜெயம் வர முடியும் தேங்க்யூ நான் போகிறேன் ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்தாச்சு வீட்டில் வந்துட்டு இப்போ ரூமுக்கு உக்காந்துக்கிறேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மாத்திரை மாத்திரை போட்டு நிம்மதியாக தூங்கிடலாம் காலையில் எடிட் பண்ணி போடுறேன் ஸோ இப்போதைக்கு மாத்திரை போகிற மாதிரி கலர் கலராக இருக்குது பாருங்கள் மாத்திரை
தண்ணி ஒரு கையில் இருக்குது, ஒரு கையில் கேமரா இருக்குது. ஸோ இது வாயில் படுத்துறேன். ரொம்ப கஷ்டம், ரொம்பவே கஷ்டம் மேம். எனக்கு எனக்கு மட்டும் இந்த ஜொரோ டைமில் என்னால் மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒருத்தர் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகிடும் எனக்கு. ஊர் போயிட்டு உயிர்வாதே தெரியுமா, வாய்ஸ் போயிடுச்சு. வீடியோ என்னன்னாலும் பண்ணுறது மட்டும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனக்கு 1 மில்லியன் ரீச் ஆகணும், எவ்வளோ ட்ரீம்ஸ் நோக்குது ஃபில்ஃபில் பண்ணணும். அவர் சீக்கிரம் அது எண்ட் ஆகாது. மாத்திரை போட்டு நம்ம பாடி ஸ்ட்ராங் பண்ணுவோம். இது ஒரு சீர்க தண்ணி தான், சீர்க தண்ணி தான், சுடு தண்ணியான. ஸோ ஃபைனலி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு மாத்திரை இதெல்லாமே போட்டுட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம வெளியே போயிட்டு நான் பண்ணேன் அப்படின்னு வந்துட்டு வந்தோம். ஃபேமிலி மாத்திரை போட்டு அப்போ கொஞ்சம் ரெடி ஆகணும். அண்ட் லவ் யூ ஸோ மச். நாளைக்கு உங்களை பார்க்குறேன். அது இப்போ நீங்களும் சாப்பிட்டு பத்திரமா சந்தோஷமா ஜாலியாக இருக்கும். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை பார்க்குறேன். லவ் யூ டார்லிங். நாளைக்கு வ்ளாகில் சந்திக்கிறேன்.